எத்தனையோ நாள நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே, நம்ப முடியாதா நம்மால் முடியாதா, நாளை வெல்லும் நாளை செய்வோமே. யாரும் இல்லை தடை போட, உன்னை மெல்ல எடை போட, நம்பிக்கையில் நடை போட சம்மதமே. பாடல் பாடி உலகளாவிய புகழ் பெற்று 2004 ஆண்டு
சிறந்த பாடல் ஆசிரியருக்கான தேசிய விருதை நம் சிறப்பு விருந்தினர் அண்ணன் பா விஜய் அவர்கள் பெற்றார்கள். அந்த ஒவ்வொரு பூக்களையும் இங்கு வரவழைத்து அண்ணன் மீது தூவி அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். காந்தல், ஆம்பல், அனிச்சம், குவளை, குறிஞ்சி, வெற்றி, செங்கோடுவேரி, தேமா, மணிச்சிகை, குந்துள், கூவிளம், ஏருள், சுள்ளி, கூவிரம், வடவனம், வாகை, குடசம், எருவை, செருவில்லை, கருவிளம், பைனி, வாணி, குறவம், பசுமிடி, வகுளம், காயா, ஆவரை, வேரல், சூரல், திருப்பலை, குறுகிலை, மருதம், போங்கம், போங்கம், திலகம், பாதிரி, செருந்தி, அதிரல், சண்பகம், கணந்தை, குளவி, மா, தில்லை, பாலை, முல்லை, கஞ்சம், உள்ளை, வாழை, வள்ளி, நெய்தல், தாளை, தளபம், தாமரை, ஞாழல், மொவ்வல், கொகுடி, சேடல், செம்மல், கோடல், கைதை, வளை, காஞ்சி, மணிக்குலை, பாங்கர், மராம், தனக்கம், ஈங்கை, இலவம், பகன்றை, அடும்பு, ஆத்தி, அவரை, பிளாசம், பிண்டி, கிட்டிகை, சிந்துவாரம், துங்கை, தோன்றி, குழாய், வேங்கை, குழு. இந்த எல்லா பூக்களையும் ஒன்றாக சேர்த்து மாலையாக கோர்த்து இந்த புகழ்மிக்க மாலையை மிகவும் புகழ்பெற்ற பாடலாசிரியரான அண்ணன் பா விஜய் அவர்களுக்கு அணிவித்து அழகு பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது ஏவிஎஸ் மற்றும் சக்தி கைலாஷ் கல்வி நிறுவனங்கள். சங்ககால பாடலில் கூத்தன் இருந்தான், குரல் அரசன் இருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய வார்த்தை வள்ளல் கம்பன் இருந்தான், வயதான தமிழ் மூதாட்டி அவை இருந்தால், அரசியல் சுவையோடு நான் நெறிந்த புகழேந்தி இருந்தான், நக்கீரன், நன்னாகன், நற்பசையர், ஓக்கூர் மாசாத்தி, அப்போதன், உன்சேங்காத்தான், சிலம்பு ஏந்திய தக்கோன், காவலர் மூவருமே காத்து நிற்க, பாலுக்கு காவலனா கண்ணா, இன்று நீங்கள் தான் எங்கள் பாட்டுடை தலைவன் சிறப்பு விருந்தினர் பா விஜய் அண்ணா என்று கூறி எத்தனை பேர் எத்தனை பேர் அத்துணை பேரும் உங்களுடைய வரிகளில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். யாப்பிலா கவிதை என்று யாத்திரப்பாட மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழர் நெஞ்சு காலமெல்லாம் வீற்றிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழ் பாடல்கள் உங்களுடைய பாடல்கள். அகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுகமாகி சுமையாகி சுந்தர தமிழாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி இன்று ஏவிஎஸ் மற்றும் சக்தி கைலாஷ் குடும்பத்தோடு இணைந்துள்ளீர்கள். ஏழு கண்ட மக்களுக்கும் உணவின் போதும் உறக்கத்தின் போதும் வாயில் உமிழ்நீர் தான் சுரந்து கொண்டிருக்கும். ஆனால் நம் சிறப்பு விருந்தினர் அண்ணன் பா விஜய் அவர்களுக்கு மட்டும் உமிழ்நீரோடு சேர்த்து தமிழ் நீரும் சுரக்கிறது என்று நினைக்கிறேன். அவர்களுடைய பாடல் ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகு. சங்கில் பால் கொடுத்தால் சந்தனவாய் நோகும் என்பதால் நுங்கினால் பால் கொடுத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் தித்திப்பு நிரம்பி இருக்கிறது. பொன்னுஞ்சல் ஆடுகின்ற வெண் புறாக்களை போல சொல்லுஞ்சலால் எங்களை சொக்க வைக்க வந்திருக்கும் அண்ணன் பா விஜய் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக 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 என வரவேற்கிறேன். ஏவிஎஸ் மற்றும் சக்தி கைலாஷ் கல்வி நிறுவனங்களின் முத்தான முதன்மையர், நாவுக்கரசர், நற்றமிழ் வித்தகர், நடமாடும் தமிழ் பல்கலைக்கழகம் ஐயா திரு கே ஏ முருகேசன் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இரும்பு பெண்மணி, ஈடு இணையற்ற, அப்பழுகற்ற அம்மா திருமதி ஐ கார்மல் மெர்சி பிரியா அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். ஏவிஎஸ் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர், பனித்துளியை விட பரிசுத்தமானவர் ஐயா செல்விக்குமார் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் துணை முதல்வர்கள், பொன்னடக்கம், பொருளடக்கம், தன்னடக்கத்தை தன்னகத்தே கொண்ட துணை முதல்வர்கள் ஐயா திரு மேகவண்ணன் அவர்களையும், துணைவர் மணிவண்ணன் ஐயா அவர்களையும், அம்மா திருமதி மைத்ரி அவர்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த விழா நடப்பதற்கு முக்கிய காரணமாய் அமைந்த வேலை வாய்ப்பு அலுவலர்கள், மாணவர்களின் வாழ்வில் ஒளி ஏற்றியவர்கள் நம்முடைய வேலை வாய்ப்பு அலுவலர்களான ஐயா ஜெயக்குமார் அவர்களையும், ஐயா மணிகண்டன் அவர்களையும், ஐயா சரவணலால் அவர்களையும், ஐயா ஜனார்தன் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். எண்ணறிவில், எழுத்தறிவில், நுண்ணறிவில், விண்ணறிவில் விண்ணை தொட்ட துறை தலைவர்களும் பேராசிரியர்களாகவும் இருக்கும் உங்களை இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். அலுவலக பணியாளர்களையும் அலுவலக நிர்வாகிகளையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். தமிழ் சொந்தங்களாய், வரலாற்று தங்கங்களாய், சிகரங்களை சேர்க்கும் சிங்கங்களாய், காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளாய், மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளித்துக் கொண்டிருக்கும் ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஏவிஎஸ் தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவ மாணவிகளான உங்கள் அனைவரையும்
வளைகாப்பு நடத்தும் வசந்த விழா இது. இந்த சாதனையாளர் விழாவிற்கு வருகை புரிந்த உங்கள் அனைவரையும் பூமணக்க, பால்மணக்க, புதுப்பொங்கல், நெய்மணக்க, வாய்மணக்க, வருக 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 என்று வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் பா விஜய் அவர்களுக்கு வரவேற்புரை வழங்குவதற்காக தம்பி அஜய்க்கு வாய்ப்பு கொடுத்த கல்லூரி நிர்வாகத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு வைத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். It's time to presidential address. Before that, our secretary, endless phone calls you will take, endless deadlines you will make, making sure nothing goes wrong. Your organization is beyond comfort. Your smile reaches far and near. We would be lost without you. Now I invite our honorable secretary of AVS and Shakti Kailash Educational Institution, Mr. K. Rajavinayakam, to deliver a presidential address. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறதுக்கு முன்னால், அஜய் எங்கே இருக்கான்னு தெரியல, ரைட், குட். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு வரவேற்புரை நான் பார்த்ததில் ஒன்று தான் மட்டும்தான் இருக்க முடியும். நான் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஏன்னா அந்த மொழி ஆளுமை அப்படிங்கிறது வந்து நிஜமா ஒரு என்னென்னா இப்போ டீன் சார் மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரும், ஏன்னா ஒரு 60-70 வயசு அனுபவத்தில் வரும். பட் உன்னை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக நீ வந்து தமிழ் தாயுடைய மகன் அப்படின்னு பெருமையாக சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய வரவேற்புரை. கண்டிப்பாக கடவுள் உனக்கு இன்னும் நிறைய நல்ல வாய்ப்புகளை கொடுப்பாரு. எங்களுடைய வேண்டுதல், எங்களுடைய பிரார்த்தனை, எங்களுடைய சப்போர்ட் எப்பயும் உண்டு. கங்க்ராட்ஸ். ரைட். ஏன்னா இந்த நாள் பா விஜய் சாருக்காகவோ எங்களுக்காகவோ இங்கே மேடையில் இருக்கிற யாருக்காகவோ இல்லை, மேடையில் இருக்கிறவங்கள தாண்டி கண்டிப்பாக இது வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் அப்படிங்கும் போது மற்றவங்களை ஏன் கூப்பிட்டோம்? நீ உன்னுடைய சப்போர்ட் ஃபைனல் இயர்ஸ்க்கு தேவை, அதனால தான் உங்களை கூப்பிட்டோம். எல்லாத்துக்கும் முன்னால் இப்போ பா விஜய் சார் பொறுத்தவரைக்கும் நம்ம குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அவர் வர்ற மூணாவது விழா இது. அவரை பொறுத்தவரை நான் இப்போ வரும்போது கூட அந்த ஏன்னா அந்த மாதிரிலாம் நான் அவர்கிட்ட பேசணும்லாம் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. பட் அந்த ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு வந்து ஏன்னா நானும் நிறைய இடத்துல படிச்சிருக்கேன், நிறைய பேர்த்துக்கு தற்கொலை எண்ணத்தையே தள்ளி போட்டிருக்கு, தற்கொலை எண்ணத்தை விட்டு வர வச்சிருக்கு அப்படின்லாம். பட் இப்போ கூட நடந்து வரும்போது அவர்கிட்ட சொன்னேன், இந்த ஒரு பாட்டு போதுங்க, உங்கள் பரம்பரைக்கே நீங்கள் தனியாக புண்ணியம் தேட வேண்டியதில்லை. இந்த ஒரு பாட்டு ஏன்னா அவ்வளோ எனர்ஜியை எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு சினிமா பாட்டு எழுதுறதுங்கிறது ஒரு ஹாபிக்காக இல்லாமல் இது எவ்வளோ பேர்த்துக்கு ஒரு உயிரை கொடுத்துருக்கு, ஒரு நம்பிக்கையை வாழ்க்கையில் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது கண் கூட நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு பெரிய அச்சீவர் இங்கே விழாவுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் சார் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக எங்கள் இன்ஸ்டிடியூஷனுக்கு மேலேயும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் வச்சுருக்கிற நம்பிக்கை கண்டிப்பாக நாங்கள் இன்னும் நிறைய காப்பாற்றுவோம். மேடையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வரவேற்கிறதுக்கு முன்னால் இந்த விழாவுடைய நாயகன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர் பிளேஸ்மெண்ட் இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டவங்க அப்படியே கொஞ்சம் ரெண்டு பேர் நின்னிங்கன்னா நல்லாயிருக்கும். முன்னாலேயே வந்தீங்கன்னா அவங்களுக்காக நம்ம எந்திரிச்சு ஒரு தடவை கை தட்டலாம் எல்லாருமே. நல்லாவே இருக்கு. இன்னும் நல்ல ஏன்னா அவங்களுடைய உழைப்பு சாதாரணமானது இல்லை. வருஷம் ஃபுல்லா வேலை செஞ்சிருக்காங்க, எவ்வளவு திட்டு வாங்கியிருக்காங்க. தேங்க்ஸ் சார். உங்க ரெண்டு பேருக்கும், உங்க டீம், ஏன்னா உங்க டீம் உள்ள எல்லாரும் இருப்பாங்க, உங்க டீமுக்கும் தேங்க் பண்ணி ஆகணும். என்னன்னா இவங்களால மட்டும்தான் இந்த நாள் சாத்தியமானுச்சு. ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நவீன கால மத்தளம் மாதிரி எங்ககிட்டயும் அடி வாங்குவாங்க, உங்ககிட்டயும் அடி வாங்குவாங்க. நீ யோசிச்சு பாரு, நீ எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இன்டர்வியூவுக்கு போய் சொன்ன பேச்சு கேட்டுட்டா செலக்ட் ஆன அப்படி கிடையாது. எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், ரைட்? ஏன்னா உங்களை ஒன்றும் இல்லை, உங்களை அந்த ட்ரெஸ் கோடில் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ பாடுபட்டுருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நீ ஒரு 9:30 வர அப்படின்னு வச்சுக்குவேன், முதல் நாள்லேருந்து அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். இன்டர்வியூவில் உங்களுக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. லேட்டாக நீ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10:30, 11, 12 o'clock ஆயிருக்கு, எனக்கே நல்லா தெரியும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி திட்டி கூட இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு வேலைலாம் எனக்கு தேவையில்லை, என் பிள்ளைக்கு வந்து சேஃப்டி இல்லாத இல்லை. பட் அதெல்லாம் தாண்டி
உங்களுக்கு இத்தனை ஆஃபர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு இவங்களும் இவங்க டீமும் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. நாம் அந்த நன்றி கார்டை நம்ம மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்களை ஹானர் பண்ணோம். அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாகவே மேட்ருக்கு போயிடலாம், ரொம்பலாம் பேச விரும்பல. பா விஜய் சார் உங்ககிட்ட நிறைய பேசுவார். என்னை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு விஷயத்தோடு உங்களை அட்ரஸ் பண்ணுறதை முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்கள். மைபி 18 இயர்ஸ் அல்லது 21 இயர்ஸ் முன்னால் போனீங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் பிறந்த நாள் பிறந்த நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் ஒரு 3 கிலோ 4 கிலோ வெயிட்டு மட்டும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரல, ஒரு உயிர் மட்டும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரல. இன்னும் சொல்ல போனால், என் முன்னால் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு வரலாற்று புத்தகம். அது எத்தனை பக்கம் எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னும் ஒரு சிலர் புக்கை புதுசாகவே வச்சுருப்பான், நம்ம சப்ஜெக்ட் புக்கு மாதிரி அப்படியே இருக்கும், ஒயிட்டாகவே இருக்கும், எதுவும் இன்னும் பேனாக கூட பட்டிருக்காது, அந்த ஓரம் திருப்பி கொஞ்சம் கூட கசங்கி இருக்காது. பட் எதுவாக இருந்தாலும், மொதல் நீ நம்பு, நீ வந்து ஒரு வரலாற்று புத்தகம், உங்கள் குடும்பத்துக்கானது. ரைட், நீ உள்ளே வரும்போது மறுபடியும் ஏன்னா இது எத்தனை பேர் பேசியிருக்கீங்கன்னு தெரியல, முடிஞ்சதுன்னா இன்றைக்கி டைம் கிடச்சிதுன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட போய் பேசிப்பார். நீ பிறந்த அந்த நேரம் நாள் அவங்களுக்குள்ள எவ்வளவு விஷயத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா இன்னைக்கு சயின்ஸே சொல்லுது, ஒரு பெண்ணுடைய பிரசவ வலி வந்து மனுஷ உடம்பால் தாங்க முடியாத வலி, ஆனால் அது எப்படி அந்த பெண்ணுடைய உடம்பு தாங்குதுன்னு தெரியலங்கிறாங்க. அதை எல்லாம் தாண்டி உன்னை பெத்தெடுத்துருக்காங்க. அம்மா அந்த ஒரு வலியோட போயிடுறா, அப்பனை பொறுத்தவரையிலும் வருஷம் ஃபுல்லாக இல்லை, ஆயுசு ஃபுல்லாக உனக்காக வலியை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா பெண்கள் வந்து என்னை மன்னிச்சிடணும் இதை பேசுறதுக்கு. ஏன்னா எப்போ பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 நாளைக்கு கூட என் தம்பி ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருந்தான். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸு யார் வாங்கி கொடுத்தா, அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இந்த பொம்மை யார் வாங்கி கொடுத்தா, அம்மா வாங்கி கொடுத்தாங்க. சாப்பாடு யார் வாங்கி கொடுத்தா, அம்மா வாங்கி கொடுக்குறாங்க. உனக்கு யாரை பிடிக்கும், உடனே அந்த பெண் குழந்தை சொல்லுது, அப்பா. ரைட், இதை நான் சந்தோஷமாக பார்க்குறேன். பட் என்னன்னா, அந்த அன்புடைய குறியீடாக பெண்களை மட்டும் பார்க்குறாங்க. எங்கள் அப்பா கூட சொல்வார், ஏன்னா எனக்கு 2 பையன், எங்கள் அப்பா கூட சொல்வார், இல்லடா ராஜா உனக்கு என்ன தான் இருந்தாலும் சாகும் போது அந்த பணிவிட செய்கிறதுக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் உண்மை சொல்கிறேன், இது வந்து யதார்த்தத்தை பேசுகிறேன். சாகுற காலத்தில் ஒரு பெண் இருந்திருந்தா அப்பனுக்கு பணிவிட செய்வா இல்லைன்னு சொல்லலை. அப்பனுக்கு பதிலாக உயிரை கொடுக்கலான் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், மொதல் வந்து அதை செய்கிறது பையனாக தான் இருக்கும். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் எந்த வகையிலையும் பெண்ணுக்கு ஆண் சலிச்சம் இல்லை, அன்பையோ அக்கறையோ அதுவும் பெற்றவங்ககிட்ட பரிமாறிக்கிறது இல்லை. பட் ஆம்பளையோட சாபக்கேடா என்னமோ தெரியல, எப்போ பார்த்தாலுமே ஆம்பளை நான் திமிர் பிடிச்சவன், கர்வம் பிடிச்சவன் அப்படியே பார்த்துருது இந்த சமுதாயம். பட் விட்டுறலாம், அது ஒரு பக்கம். மறுபடியும் உங்களுடைய பிறந்த நாள், ஆணோ பெண்ணோ, நீங்கள் உங்கள் வீட்டில் பிறந்த போது உங்களை வந்து ஒரு வளர்ச்சியுடைய குறியீடா, மகிழ்ச்சியுடைய குறியீடா, வாழ்க்கையுடைய குறியீடா, ஏன்னா ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு உயிர், ஒரு 3 கிலோ உடம்பு 4 கிலோ உடம்பாக உங்களை பார்க்கல யாருமே, அவ்வளவு சந்தோஷம். அதுவும் நீ கொஞ்சம் தள்ளி பிறந்திருந்தேன்னு வச்சுக்கோ, 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு எல்லாம் உன்னை பெற்றிருந்தாங்கன்னா, சத்தியமா சொல்றேன், கடவுளையே அவங்க வந்து உன் ரூபத்துல தான் பார்த்துருப்பாங்க. அந்த நாள்ல பிறந்தாச்சு, ரைட், ஓகே, குட், ரொம்ப சந்தோஷம். வேணா கேட்டு பாரு, இதுதான் நடந்திருக்கும். ஆனா வளர 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 நம்ம நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வர அப்பா அம்மா கிட்ட இருந்து விலகி வரும், அவங்க நம்ம மேல வச்சிருந்த நம்பிக்கை சந்தோஷத்துல இருந்து விலகி வந்துட்டு இருக்கும், கேப் பெருசாகிட்டே போகுது. எஸ்பெஷலி இந்த ஏஜ் குரூப்ல, அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, உங்களை திட்டலன்னா அவங்க அப்பா அம்மாவே இருக்க முடியாது. நிறைய விஷயத்துக்கு உங்களை திட்டிட்டு இருப்பாங்க. பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் முதல் சொன்ன மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையே நீங்க தான். ஏன்னா நானே கூட நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு 30 இயர்ஸ் வரையிலும் வாழ்க்கை அவங்களுக்கானதாக இருக்கும். ஒரு 30 தாண்டி எப்போ குழந்தை குட்டின்னு வர ஆரம்பிச்சதோ, அதுக்கப்புறம் ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ வாழ்க்கைன்னு பார்க்கறதே உங்களை மட்டும்தான், குழந்தைங்களை மட்டும்தான். அதனால புரிஞ்சுக்கோ, தயவு செய்து நீ ஜஸ்ட் லைக் தட்
ஒரு உயிராவோ ஒரு வெயிட்டாவோ மட்டும் உங்க வீட்டுக்குள்ள வரல, நீ யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல் உங்க குடும்பத்துக்கு, உங்க அப்பா அம்மாவுக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு உங்க லைஃப நல்ல விதமா கொண்டு போ. இந்த வளர்றதுன்னு வரும்போது நிறைய விஷயம் நம்மளுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. நம்ம சுத்தி நடக்கிற விஷயம் நம்மள டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம். பட் என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ஒரு ரெண்டு மூணு விஷயத்த எக்காரணத்தை கொண்டு பண்ண